மெட்ரோபி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து அடிமுடி சித்தர் விஎஸ் சுந்தரராஜன் சார் வந்து பார்க்க வந்திருக்கும். இன்னைக்கு ஒரு சுவாரஸ்யமான டாபிக் அப்படின்னு சொல்லலாம். சார் வந்து இப்போ நிறைய விஷயங்கள் வந்து ஜாதகம் முறைவாகவும் நிறைய ப்ரெடிக்ட் பண்ணியும் வந்து நேரில் வந்து அவர் சந்தித்து நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்காரு. நிறைய பேருக்கு அதை நடந்துகிட்டு இருக்கு. அவரோட 100 விஷயம் கேள்விப்பட்டோம். அதாவது வந்து எண் கணிதம் வந்து நிறைய பார்க்குறதா கேள்விப்பட்டோம். அதை பற்றி தான் கேட்க போகிறோம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ எண் கணிதம்னா என்ன சார்? அப்புறம் வந்து இந்த அதான் நியூமரலஜி. நியூமரலஜி நிறைய பேர் எனக்கு இந்த நம்பர் இருந்தால் லக்கி, நான் பெரிய ஆள் ஆகிட்டேன், பைக்காக இருக்கட்டும், காராக இருக்கட்டும், ஒரு வீடு நம்பராக இருக்கட்டும், ஒரு லாட்ரி டிக்கெட் முதற்கொண்டு அந்த நம்பர் மேலே அவ்வளோ கிரேஸாக இருக்காங்க. அதுக்கு காரணம் என்ன? அதனுடைய சூட்சமம் என்ன? எண் அப்படிங்கிறது திருவள்ளுவர் கூட சொல்லியிருக்காரு. எண்ணும் எழுத்தும் கண்ணெனத்தை கொண்டோம் என்பது சொல்லியிருக்காங்க இல்லையா? அப்போது மகான்கள் சொன்னால் அதுக்கான சக்தி இருக்கும்னு அர்த்தம். ரெண்டு, எண்ணிக்கைக்கு வந்து ஆன்மீகத்தில் ஒரு பெரிய முக்கியத்துவம் உண்டு. முக்கியத்துவம் அதாவது 108 அப்படிங்கிற மாதிரி 27 நட்சத்திரம், 12 ராசி, 12 ராசி, 9 கிரகம், 9 12 108 27 நட்சத்திரம், 4 பாதம், 108 இந்த மாதிரி எண்ணிக்கையெல்லாம் கொண்டு வராங்க பாருங்கள். இதெல்லாம் ரொம்ப முக்கியத்துவமானதாக இருக்கிறதுனால தான் வேத காலத்திலிருந்து அது அந்த எண்ணிக்கைக்கு முக்கியத்துவமாக இருக்குது. இதை வந்து தமிழுக்குன்னு சொல்லிட்டு நியூமரலஜியெல்லாம் இப்போ போட்டுக்கிறாங்க. ஆனால் தமிழுக்கு நியூமரலஜி இருந்ததானான்னு தெரியாது. ஆனால் ஆங்கிலத்தில் ஏபிசிடின்னு 26 எழுத்துக்கு போகிற சௌகரியமாக இருக்குது. சௌகரியமாக இருக்குது. தமிழுக்கும் உண்டு, உண்டு. ஆனால் இது ஆங்கிலத்துக்கு தான் ரொம்ப சௌகரியமாக இருக்குது. அதனால் 26 எழுத்துக்கு நம்பர் போட்டு பார்க்குறாங்க. இப்போ இதை நம்ம இந்த கற்றுக்கிறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணேன்னா, இது டெஸ்ட் எடுப்பேன், இது வேலை செய்தா நான் சொல்லிட்டு, அல்லது எவராவது ஆராய்ச்சி பண்ணதுக்கான ப்ரூஃபை நம்ம பார்க்குறது. அப்படி பார்க்கும்போது 9 தொட்டி வச்சு அதில் ஒரே மாதிரியான விதைகளை போட்டு ஒரே மாதிரியாக அதை பராமரித்து ஒரே இடத்துல வச்சு பராமரிச்சுட்டு வராங்க. வரும்போது பார்த்திங்கன்னா இந்த ஒரு 6 நம்பர் அப்படிங்கிற தொட்டி மட்டும் நல்ல வளர்ச்சி பெறுது. 8 நம்பர் மட்டும் வளர்ச்சி குறைவாக இருக்குது அந்த செடி மட்டும். அப்படின்னும்போது அதிர்ஷ்டகரமான நம்பர் 6ங்கிற நியூமராலஜியோட நம்பிக்கை ஊர்ஜிதப்படுத்தப்படுது. அதிர்ஷ்டம் இல்லாத நம்பர்னு சொல்லக்கூடிய 8 நம்பர் அதுவும் நிரூபிக்கப்படுது. அப்போ இது மாதிரி நம்பருக்கு இந்த நம்பருக்கு அவங்க கொடுக்குற இது வந்து எப்படி லிங்க் ஆச்சுன்னே தெரியாது. சிங்க் ஆச்சுன்னு நம்மளோட கிரகங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தப்படுது. 1 நம்பர்னா அது சூரியன். இது இங்கிலீஷ்காரன் வச்ச ஏபிசிடிக்கு நம்மளுடைய இதில் 1வது கிரகத்துக்கு பேர் சூரியன். ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன் தான் நம்பர் 1 அதான் இல்லையா? சூரியன். அப்போ 1 நம்பர் சூரியன், சூரியனுக்கு அப்புறம் சந்திரன், 2 அப்படின்னு சொல்லிட்டு வரிசைப்படுத்துகிறாங்க பாருங்கள். அதுவும் கிரகங்களோட தொடர்புடையதாக இருக்கிறது. சூப்பர். அந்த நம்பரும் இதுவும் தொடர்புடைய அந்த எண்ணிக்கைகளும் அவைகளுக்கு பொருந்தக்கூடியதாக இருக்குது. 8 நம்பர்னால் சனிக்குரியது, 9 நம்பர்னால் செவ்வாய்க்குரியதுன்னு எல்லாம் பொருந்தக்கூடியதாக இருக்குது. இதுவும் கரெக்டாக இருக்குது. அப்போ நம்ம பேரை மாற்றிலாம் சிலதெல்லாம் கரெக்ட் பண்ணி கொடுக்கும்போது அதெல்லாம் இன்றைக்கே வெளிநாட்டிலலாம் பார்த்திங்கன்னா 13 நம்பர், ஒரு ஹோட்டலில் இருந்தால் அது 13 நம்பர் போர்டு இருக்காது. அது அந்த ரூமுக்கு வந்து அந்த 13 நம்பர் ரூமுக்கு வந்து வேறு ஏதாவது யூஸ் பண்ணிக்கிறாங்களோடைய அங்கே யாரும் தங்கிறது கிடையாது. அந்த மாதிரியெல்லாம் இன்னமும் நம்பிக்கைகள்லாம் இருக்குது. அதே போல் நம்மளும் பார்த்தோம்னா நம்ம ஒரு டெஸ்ட் எடுக்கிறோம், தொடர்ந்து எந்த நாட்கள்லாம் நமக்கு நன்மையை தருதுன்னு ரிசர்ச் பண்ணும்போது நம்மளோட எண்ணிக்கை, எனக்கான அதிர்ஷ்டகரமான எண்ணிக்கை வரக்கூடிய நாட்களெல்லாம் ஓரளவுக்கு சௌகரியமாகவே இருக்குது. அல்லது நமக்கு அதிர்ஷ்டமில்லாத நாளுன்னு நினைக்கக்கூடிய அந்த எண்ணிக்கைக்கூடிய தேதிகள்லாம் வர நாட்களெல்லாம் சில பிரச்சனைகள் வருது. ஆக இதெல்லாம் அறிவுபூர்வமானதாக நிரூபிக்கப்பட்டது தான். இது உண்டு. நம்மளோட எண்ணிக்கை பெயர்களில் சில மாற்றங்களை பண்ணிக்கிறதுலாம் நன்மை தான், கண்டிப்பாக அதெல்லாம் பலன் தரும். ஆனால் பைத்தியக்காரத்தனமாக சில பேருக்கு இது பண்ணிக்கிறாங்க. இப்போ ஏதாவது ஒரு ஏ போடணுன்னா சம்மந்தமில்லாத இடத்துல ஒரு 1 நம்பர் குறையுது, ஒரு ஏ சேர்க்கணும், எங்கே வேணாலும் சேர்த்துக்கிறது. இப்போ உங்கள் பேர் என்ன? சரவணன். முழு பேர் சரவணனா? சரவணன் தான். சரவணன், சரவணன் இப்படிலாம் இருக்கு இல்லையா? எல்லாத்துக்கும் ஏன்னு வரும். இந்த அதிகப்படியான ஏ வர்றதுனால அந்த 1 நம்பர் அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ அதுக்கு ஒரு பலன் இருக்குது. எங்காவது குறில் நெடில் வந்தால் நெடில் வர இடமா இருந்தால் அந்த இடத்துல ஒரு ஏ எக்ஸ்ட்ரா சேர்க்கலாம் நமக்கு நம்பர் சரியில்லைன்னா. ஆனால் குறிலாகவே இருக்குது, சரவணன் எல்லாமே குறிலாக இருக்கும்போது ஒரே ஒரு சிங்கிள் ஏஏ தான் வரணும். இப்போ உங்களுக்கு எண்ணிக்கையின் அடிப்படையில் பத்தலைன்னு சொல்லிட்டு இன்னொரு இடத்துல ஏவே இஏஹெச்ஏ கண்டதை சேர்த்துக்க முடியாது. அந்த மாதிரி சில பைத்தியகாரத்தனமாக சில பேர் பண்ணுறாங்க. அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஆனால் நியூமரலஜி கண்டிப்பாக வேலை செய்யுது. காமனாக
எல்லாருக்குமே வந்து அது பார்த்து பேர் வைக்கிறது ரொம்ப நல்லது. ஒரு ஒரு புது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணால் கூட அதுக்காக நான் இப்போ இது பார்ப்பேன். ஆமாம், அந்த மாதிரி பார்த்து கொடுக்குறவங்க பல பேர் நல்லா தான் இருக்கிறாங்க. ஜாதகத்தில் இருக்க குறைபாடுகளெல்லாம் அது கண்ட்ரோல் பண்ணுது. ஜாதகத்தில் நிறைகளெல்லாம் இந்த நியூமராலஜி படி பார்த்து வைக்கும்போது கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி கொடுக்குது. அதிர்ஷ்டகரமாக அது மாறுது. நம்ம செக் பண்ணி வாங்கினாக்கா அதெல்லாம் இருக்குது. என்கிட்ட கூட பல பேர் கேட்குறாங்க, ஒரு பேங்க்கில் போய் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறேன், அவங்க வந்து நீங்கள் தான் பெரிய ஜோசிராஜ், நீங்கள் வந்து என்ன நம்பர் உங்களுக்கு லக்கு அப்படின்வாங்க. அதெல்லாம் தேவையில்லை, எனக்கு வர வேண்டியது கரெக்டாக வந்துடும், இந்த நம்பரில் தான் வரோம்னா அவங்க ஓப்பன் பண்ணி அந்த கிட்டு கொடுக்குறாங்களே அக்கௌண்ட்டு, கிட்டு ஓப்பன் பண்ணி கூட்டி பார்க்குறேன், நான் சொல்கிற நம்பர் தான் அதில் இருக்குது. இயற்கையாகவே வருது. ஜாதகம் சார்ந்து நான் இயற்கையாகவே இருக்குது. நம்ம ஒரு வண்டி வாங்குகிறோம், அந்த நம்பருக்கு இந்த நம்பர் தான் வரும்னு நம்பினா அதே மாதிரி தான் வருது. எல்லாமே தானாகவே அமையுது நமக்கு. அது அதிர்ஷ்டம் தான், தானாக அமைஞ்சிருது. அதிர்ஷ்டம் இல்லாத நம்மள தான் தேடி தான் அமைச்சிக்கணும். அது தானாகவே வரும். அதிர்ஷ்டம் அது ரிஸ்க் எடுக்க விரும்பலைன்னா நீங்களாக தேடி தான் அதை உங்களுக்கு அமைச்சிக்கணும். ஏன்னா இன்றைக்கி தேதியில் வந்து நிறைய செலிபிரிட்டியிலேருந்து எல்லாருமே வந்து தன்னோட பேரை மாற்றிக்கிறாங்க. அது கூட ஏதாவது நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ இந்த குறில் நெடில்ன்ற மாதிரி ஏதாவது ஒரு ஏ ஆட் பண்ணுறதோ இல்லை ஏதாவது ஒரு சம் லெட்டர் ஆட் பண்ணுறதா இருந்தால் அவங்களோட லைஃப் இதுவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது நிறைய கண்கூடாவும் பவர் சில பேர் நடக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. அது காரணங்கள் ஏதாவது இருக்குது? இல்லை இல்லை, நம்ம நீங்கள் செலிபிரிட்டிக்கு பல பேருக்கு நானும் கொடுத்துருக்கேன். எல்லாம் டிவியில் சினிமாலெலாம் இருக்கிறாங்க, அரசியலெலாம் இருக்கிறாங்க, அவங்களாம் இந்த நம்பரை மாற்றி அவங்க வளர்ந்துருக்குறாங்க, அவங்களுக்கு நம்புகிறாங்க. நம்ம மாற்றினதுக்கப்புறம் தான் நல்லா இருக்குது. அந்த நம்பிக்கை தான் இப்போ ஆதாரம். அந்த நம்பிக்கை தான் ஆதாரம். அப்போது மாத்திரிடம் நடக்கலைன்னு சொல்லிட்டு ஏதாவது இருக்கு? எதன் பிரகாரம் அதை வைப்பீங்க? ஜாதக பிரகாரம் வைப்பீங்களா? அவங்க பிறந்த ஆங்கில தேதி, இந்த ஏபிசிடி போடும்போது அது ஆங்கில தேதி. ஓகே, அதுக்கு சார்ந்த மாதிரியே தான் ஆங்கில தேதியை தான் வச்சு தான் நம்ம போட முடியும். அவங்களோட தேதிகளை வச்சு தான், தேதி மாதம் வருடத்தை வச்சு அட்வான்ஸ் நியூமராலஜின்னு ஒன்று இருக்குது, பிரமிட் மெத்தடெல்லாம் போட்டு அதெல்லாம் கனெக்ட் பண்ணி இதுக்கு அதுக்கும் பொருந்துதான் பார்த்து தான் போடணும். நல்ல ஒரு எண்கணிதம் பற்றி அழகான ஒரு விளக்கம் கொடுத்தீங்க. மீண்டும் வந்து ஒரு நல்ல ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.